ஹலோ கைஸ், வெல்கம் டு இன்றைக்கு மேரி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ லோக்கியோடைய எபிசோட் 6 தான். இந்த சீசனுடைய ஃபினாலே, செகண்ட் சீசன் வரப்போது அது எப்படின்றத நான் கிளைமேக்ஸில் சொல்கிறேன். நம்ம சேனல் ஏடிஜி ஃபேமிலியோடைய சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது நம்ம ஏடிஜியோடைய சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம ஏடிஜி ஃபேமிலி வந்து பயங்கர அறிவாளின்றத ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்துட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது என்னன்றதை இந்த எபிசோட் முடியுமோ சொல்கிறேன், இல்லை இன்பிட்வீன்லேயே நான் சொல்கிறேன். அதை எபிசோட் 1, 2, 3, 4, 5 வரைக்கும் யார் யாரெல்லாம் பார்க்கல மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மேலே ஐ பட்டன் லிங்க் இருக்குது. வீடியோக்குள்ள போகிற மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது. என்னன்னா வந்துட்டு டிராகன் பால் அப்படின்னு சொல்லி ஒரு செம்மையான ஒரு ஃபைட்டிங் சீரீஸ் வந்துட்டு நம்ம புது சேனலில் போயிட்டுருக்கு. புது சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அந்த சேனல் செம்மையாக சீரீஸாக வந்துட்டு செம்ம ஃபைட்டிங் சீரீஸ் வந்துட்டு ஒரு அனிமே கார்ட்டூன் மாதிரி ஒன்று பயங்கரமாக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக உங்கள் ஃபேன்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்துட்டு இதோட ஃபேனாக இருப்பாங்க, இல்லை நீங்களே இதோட ஒரு ஃபேனாக இருக்கலாம். இது தமிழில் கிடைக்கல, நீங்கள் வருத்தப்படுறேன், ஏன்னா தமிழ் டப் பண்ணலாத. இது நம்ம அட்மோஸ் வந்துட்டு இந்த லோக்கி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ரியலிஸ்டிக்காக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அது யாரும் பார்க்கணும் நினச்சிங்கன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அது நம்ம புது சேனல் தான், மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வேகாய்ஸ், வீடியோட ஸ்டார்டிங்கில் பெருசாக அதுவும் காமிக்கல, இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் என்னென்னா வந்துட்டு அப்படியே லைட் ஆகிட்டு அப்படி யூனிவர்ஸ்லாம் காமிக்கிறாங்க. அதாவது எப்படி இந்த யூனிவர்ஸ் உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு அப்படியே சன்னு அப்படியே அதர் பிளானட்ஸில் பிளானட்ஸ்லாம் காமிச்சிட்டு அப்படியே சைடில் ஏதோ பேக்ரவுண்ட் வாய்ஸ்லாம் போயிட்டுருக்குது. அப்படியே வந்துட்டு நம்ம சாக்ரிட் டைம்ல என்ன காமிக்கிறாங்க, அப்படியே வந்து நம்ம மெயின் டைம்ல இருக்குது பார்த்தீங்களா. அப்போ எல்லா எம்சியூவில் நடக்குது, எல்லா மூவிஸ் எல்லாமே வந்துட்டு ஒரே டைமில் தான் நடக்குது, எல்லா சீரீஸும் மூவிஸும் அந்த டைமில் என்ன மெயின் டைமில் என்ன காமிக்கிறாங்க சாக்ரிட் டைம்லன்னா, அங்கே கட் பண்ணி அப்படியே லோக்கின்னு வந்து டைட்டிலில் போடுறாங்க. இப்போ பார்த்தா அந்த டைம்லோட எண்டில் வந்துட்டு அதை நம்ம ஏற்கனவே உள்ளே போயிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம லேடி லோக்கி அதாவது நம்ம சில்வியும் லோக்கியும் அந்த இடத்துல காமிக்கிறாங்க. அங்கே ஒரு டோர் மாதிரி இருக்குது, உள்ளே போனாமா வேணாமா ரெண்டு பேர் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. உடச்சிட்டு போகலாமா இல்லை கொஞ்சம் காமாவே உள்ளே போகலாமா என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சில்வியும் லோக்கியும் யோசிக்கும் போது டோர் தானாகவே திறக்குது. ஆஹா சரியில்லையடா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டோடையே வந்துட்டு கத்தி எடுத்துகிட்டு மெதுவாக உள்ளே மூவ் ஆகிறாங்க. திடீர்னு பார்த்தா மிஸ் மினிட்டு அங்கே வந்துட்டு ஏ நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும், உங்களை தான் எதிர்பார்த்துருந்தேன், வாங்க வாங்க அப்படின்ற மாதிரி அது வெல்கம் பண்ணிகிட்டு இருக்கு. கடைசியாக இருக்கிற ஒருத்தர் நீங்கள் வருவீங்கன்னு சொன்னார், கடைசியாக இருக்கிற ஒருத்தர் இங்கே தான் இருக்கார், அவர்னால் என்ன வேணாலும் பண்ண முடியும், உங்கள் ஆசைகள் எல்லாத்தையும் நிறைவேற்ற முடியும். லோக்கி நீ வந்துட்டு உன்னோடைய டைம் என்ன ஒரு கிங்காக வாழலாம், ஆஸ்கார்டை ரூல் பண்ணலாம், ஆஸ்கார்டே உனக்கு கீழே, இந்த உலகம் உனக்கு கீழே, தானோசை நீ கொல்லலாம், அவெஞ்சர்ஸை கொல்லலாம், ஓ இஷ்டம்டா அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஆசை காமிக்குது நம்ம லோகிக்கு. சில்வியை வந்துட்டு இந்த மாதிரி உன்னோடைய லைஃப் உனக்கு திரும்பி கிடைக்கும், நீ சின்ன வயசுலேருந்து எப்படி இருந்தே அதே மாதிரி இருக்கலாம், அவங்கவுங்க டைம்ல அவங்கவுங்க சந்தோஷமாக இருக்கலாம், இல்லை உங்கள் ரெண்டு பேரும் ஒரே டைம்லேருந்து கூட போடலாமே அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த மிஸ் மினிட் வந்துட்டு ரொம்ப ஆசை காமிக்குது. அதை வந்துட்டு இது எல்லாத்தையுமே அவரால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவில் கடைசியில் இருக்கிற ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அது மட்டும் சொல்லுது, அவ்வளோதான், நேம் கட்ட மென்ஷன் பண்ணல. ஆனால் அவங்களாம் மதிக்காமல் அடப்போடா அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுக்காமல் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு மூவ் ஆனாங்க. அப்போ அங்கே கட் பண்ணி நம்ம கருப்பு ஜட்ஜை காமிக்கலாம். கருப்பு ஜட்ஜ் வந்துட்டு நான் டக்குனு மிஸ் மினிட் அங்கே வந்தோடனே மிஸ் மினிட் கேட்குறாங்க, இந்த மாதிரி எனக்கு தேவையானது எடுத்துகிட்டு வந்தேன்னா டவுட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னோடனே டவுட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க பார்க்குறாங்க, இதெல்லாம் நான் கேட்கவே இல்லையா அப்படின்னோடனே, இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தேவைப்படும் அவர் சொன்னார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு யார் அப்படின்னு கேட்டோடனே அவர் சொன்னார் அதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியாதுன்ற மாதிரி வந்துட்டு மிஸ் மினிட் சொல்லுது. அங்கே கட் பண்ணி லோகேஷ் செல்வி காங்கிறாங்க, உள்ளே போய்கிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது ஒரு 4 சலை சுற்றி இருக்குது, சுற்றி 4 சலையில் வந்துட்டு 3 சலை டைம் கீப்பர் சொல்லுது, 1 சலை மட்டும் உடஞ்சிருக்கு. பார்த்தா அங்கே ஒரு திடீர்னு ஒரு டோர் மட்டும் திறக்கிற மாதிரி இருக்குது, அது வேறு யாருமே கிடையாது உள்ளே இருக்கிறது, இது எல்லாத்துக்கும் மேலே இருக்குது கேங் த கான்குரர்னு ஒருத்தன் தான். அவனை பற்றி அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் டீட்டெயிலாக போகிற ட்ரை பண்ணுறேன். இவனை பற்றி இதில் பெருசாக எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் தான் இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சம் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் டீட்டெயில்டான ஒரு ஆரிஜினை வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்காக கொடுக்குறேன். எவ்வளோ பேர் வந்துட்டு கேங் த கான்குரரோட ஆரிஜின் வேணுன்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ எதுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் அறிவாளின்னு சொன்னேன், ஏடிஜி ஃபேமிலியே ரொம்ப அறிவாளியான ஒரு ஃபேமிலின்னு சொன்னேன்னா, சிம்பிளான ஒரே ரீசன் தான், போன தடவை வந்துட்டு ஒரு லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்துட்டு ஒரு போல் மாதிரி போட்டிருந்தேன், நீங்கள் யார் வந்துட்டு அடுத்த அதாவது வந்துட்டு அடுத்த எபிசோடில் யார் வில்லனாக இருக்க போகிறா நீங்கள் நினைக்கிறீங்க, லோக்கியோட வில்லன் யாருன்னு கேட்டப்போ 60% மெம்பர்ஸ் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கேங் த கான்குரர் தான் இருக்குன்னு சொன்னாங்க. சில பேர் வந்து அதர் வெர்ஷன்ஸ் ஆஃப் லோக்கின்னு சொன்னாங்க, சில பேர் வேறு யாராவது இருக்கலான்ற மாதிரி சொன்னாங்க. பட் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த பேர் ஓட் வந்து பண்ணியிருந்தது வந்துட்டு கேங் த கான்குரருக்கு தான், சொன்ன மாதிரி கேங் த கான்குரர் தான். எப்படியோ மார்வல் நம்ம கெஸ் பண்ண மாதிரி அதே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பட் பரவாயில்ல, மார்வல் ஃபேன்ஸ் எல்லாருமே அறிவாளி தான், கண்டுபிடிச்சிட்டோம்ல. சரி ஓகே, பார்த்தோன்னே டக்குன்னு ஓ 2 லோக்கியா ஒரே நேரத்துலையா, கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது
சரி ஓகே வாங்க நம்ம நம்ம ஆஃபீஸில் போய் பேசுவோம்னு சொல்லிட்டு அவர் கூப்பிடுறாரு. இவங்க ஏதோ ஒரு கத்தியில் அப்படியே கத்தி எடுத்துகிட்டு பயத்தோடயே போகிறாங்க, என்ன பண்ண போகிறான் தெரியல, எதிர் அட்டாக்கு நம்ம தயாராக இருக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே மூவ் ஆகிறாங்க, போகிறான் போயிட்டே பின்னாடியே போகிறாங்க. அப்போ வந்து ரெண்டு லோக்கியும் அப்படியே பின்னாடி நிற்கிறாங்க. முன்னாடி லிஃப்ட்டில் போயிட்டு இருக்கும்போது வந்துட்டு இவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு, அப்படியே ஒரு கையில் ஆப்பிள் சாப்பிட்டுருக்காரு. லோக்கி வந்துட்டு எப்பவுமே ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக தான் பேசுவார், ஏதோ ஒரு இலக்காரமாக பேசுகிற மாதிரி பேசுறாரு. வெறும் ரத்தம சதி இருக்கிற ஒரு சாதாரண மனுஷனாக அவன் அவனா டிவியோடைய கிரியேட்டர் அப்படின்ற மாதிரி அவர் பார்க்குறாரு. இவனை அசால்ட்டாக கொண்டலான்னு சொல்லிட்டு சில்வி கத்தியெடுத்து வெட்ட வராங்க, பார்த்து திடீர்னு மறைஞ்சு போயிடுறான். அவன் பின்னாடி நின்று அம்பாட்டுக்கு விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கான் அங்கிட்டு சுற்றி. அப்போ வந்துட்டு அவன் ஆஃபீஸ்க்கு போய் போனதுக்கப்புறம் ஆஃபீஸில் போய் உட்காந்துட்டு ரெண்டு பேரும் டிவி ஊற்றி கொடுத்துட்டு அவன் உட்காருங்கப்பா அப்படின்ற மாதிரி லோக்கியும் சில்வியை பார்த்து சொல்கிறான். அங்கே கட் பண்ணி வந்துட்டு திரும்பி நம்ம அந்த கருப்பு ஜட்ஜை காமிக்கிறாங்க ரன்ஸ் லேயர்ன்றவங்களை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை பிளாக் பண்ணி இங்கே கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. போயிட்டு டக்குனு மோபியை சொல்கிறாரு, உன்னை பார்த்ததில் எனக்கு சந்தோஷம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு சோகத்தில் சொல்கிறார். நீ எனக்கு நீ வந்துட்டு பெரிய தப்பு பண்ணியிருக்க, இவங்கள்ட்டே உண்மையை மறைச்சு அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. டக்குனு வந்து பேசிகிட்டே இருக்கும்போது வந்துட்டு ரூம் நேரத்துலேருந்து தப்பிச்சு வண்டியா, ஓ அப்படியா, எனக்கு அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் அசால்ட்டாக கெத்தாக சொல்லிட்டு இருக்காரு. நம்ம மோபியஸ் பேசிகிட்டு இருக்கும்போதே வந்துட்டு நம்ம கருப்பு ஜட்ஜ் என்ன பண்ணிடுறாங்கன்னா சோல்ஜர் ஒரு ஆளை வர சொல்லிடுறாங்க. இதுக்கு மேலே எந்த யூஸ் இல்லை, நீ ரொம்ப லேட்டு அப்படின்ற மாதிரி வந்துட்டு மூவியை சொல்கிறார். என்னன்னு பார்த்தா வந்துட்டு அந்த லோக்கி பிடிச்சி வந்துருப்பாங்களா அந்த கருப்பு லேடி சோல்ஜர். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு ஏதோ ஒரு டைம் லைனில் இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு எங்கெங்கேயோ போயிட்டு ஒரு ரூமில் போகிற மாதிரி தெரியுது. அது வந்துட்டு ஒரு ஸ்கூலுடைய பிரின்சிபல் ரூமோ ஸோ ஸ்கூலோடைய ஒரு ரூம் மாதிரி தெரியுது, சம்திங் ஸ்கூலோடைய வந்துட்டு டீச்சர்ஸ் ரூம் மாதிரி தெரியுது. அவங்கள ஃபாலோ பண்ணி நிறைய சோல்ஜர்ஸும் உள்ளே வராங்க, பார்த்தா இவங்களை பிடிக்கிறதா வந்திருக்காங்க. ஒழுங்காக சரண்டர் ஆயிருங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்கள பார்த்து சொன்னாங்க. அவங்களும் டிவியோட சோல்ஜர்ஸ் தான். அதுவும் இவங்க வந்துட்டு ஏற்கனவே வெளியே ஆகிட்டாங்களா மோஸ், அதாவது ஏற்கனவே இவங்க வந்துட்டு தப்பு பண்ணுறாங்கன்ற மாதிரி வந்துட்டு டிவியில் சொல்லிட்டாங்க. அதனால் அவங்க அரெஸ்ட் பண்ணணும் அரெஸ்ட் பண்ணணும்னு பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி சொல்கிறத கேளு அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. நீங்கள் சொல்கிறது நான் கேட்கறது இல்லை, நீங்கள் மரியாதை சரண்டாங்கன்னொன்னே. அதாவது திடீர்னு வந்துட்டு அந்த ஜட்ஜ் கருப்பு ஜட்ஜ் இங்கேருந்து வராங்க, பார்த்தா வித்தியாசமாக ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு இவங்க ஒரிஜினல் டைம்லேயே இப்படி தான் இருந்தாங்க, இவங்களை கூட்டிகிட்டு போய் தான் வந்துட்டு வேறு மாதிரி அங்கே மாற்றி வச்சிருக்காங்க. வேரியண்டாக இருந்தவங்களும் அந்த மாதிரி மாற்றி வச்சிருக்காங்கன்ற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. இவங்க என்ன இங்கே என்ன பண்ணுறாங்க ஜட்ஜு அப்படின்ற மாதிரி கருப்பு ஜட்ஜிங்க என்ன பண்ணுறாங்கிற மாதிரி அங்கே இருக்க சோல்ஜர் கேட்குறாரு. நம்ம நிறையா பேச வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு இந்த கருப்பு சோல்ஜர் வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க. அங்கே கட் பண்ணி நம்ம லோக்கி சில்வியும் காமிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு கேங் த கான்கரர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் பேர் இப்போ கேங் த கான்கரர்ன்ற மாதிரி சொல்லலை, ஒன் ஹூ ரிமைன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் அவனோட பேரை சொல்கிறாங்க. அது கடைசியில் இருக்கிற ஒரே ஆள் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் நம்ம. அவன் இந்த மாதிரி சொல்கிறான், ரொம்ப கஷ்டம் ரொம்ப அப்படி இப்படின்னு சொல்லி அடிபட்டு உருண்டு பிறண்டு இங்கே வந்திருக்கீங்க போல அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே சில்வி டக்குன்னு வெட்டலான்னு போகிறாங்க. இப்படி அவனை கொண்டுறணும் தான் நினைக்கிறாங்க. நான் அசால தப்பிச்சுக்கிட்டே இருக்கான், அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஒரு ஒரு செகண்ட் எனக்கு தெரியும், நான் எல்லாத்தையுமே ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன், அது எல்லாத்தையுமே எனக்கு நான் அவனுக்கு முன்னாடி தெரிஞ்சதான், எல்லாமே நான் நினச்சபடி தான் நடந்துகிட்டு இருக்குன்ற மாதிரி இவன் சொல்கிறான். அதை நம்ம கேங் த கான்குரர் பார்த்தா அவங்க பேசுகிற ஒரு ஒரு வார்த்தையும் ஒரு நோட்டு மாதிரி வந்துட்டு அதில் அப்படியே பிரிண்ட் ஆகிருக்கு. லோக்கி நம்ப மாட்டுறாரு அதை. அங்கே கட் பண்ணி இதை இந்த சைடு காமிக்கிறாங்க. அதாவது வந்துட்டு நம்ம மோபியஸையும் நம்ம கருப்பு ஜட்ஜையும் காமிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பீப்பிள் இப்போ வந்துட்டு இங்கே இருக்க மக்கள் எல்லாருக்கும் உண்மை தெரிய வேண்டிய நேரம் வந்துச்சு, இங்கே இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் உண்மை தெரிய வேண்டிய நேரம் வந்துருச்சு, இங்கே இருக்க ஒர்க்கர்ஸ் எல்லாத்துக்கு உண்மை தெரிய வேண்டிய நேரம் வந்துருச்சு, டிவி எதுவுமே உண்மை கிடையாது எல்லாமே போயிடணும்னு. இல்லை அந்த டிவியை கிரியேட் பண்ணவங்க ஒரு காரணத்துக்காக தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க, அவங்க நம்ம எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த கருப்பு ஜட்ஜ் சொல்கிறாங்க. இல்லை அது எல்லாமே வந்துட்டு ஒரு ஏமாத்து வேலை, எல்லாமே ஒரு அவங்களோட சொந்த உரிமை, எல்லாரோட உரிமையும் எல்லாரோட சுதந்திரத்தையும் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம், அது அவங்கவுங்க எங்கெங்கே இருக்கணுன்றது அவங்களோட இஷ்டம், அவங்களோட டைம்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தீங்க வைக்கிறதுக்கு நம்ம உரிமை கிடையாது, யாருக்குமே கிடையாது, டைம் கீப்பர்ஸ்க்கும் கிடையாது, டிவியை கிரியேட் பண்ணால் பார்த்தீங்களா அவனுக்கும் கிடையாதுன்ற மாதிரி வந்துட்டு நம்ம மோபியஸ் எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஆனால் வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை அவனுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து கருப்பு ஜட்ஜ் சொல்கிறாங்க. அவனுக்கு இருக்குது, இவங்களோட நம்மளுடைய இங்கே இருக்கிற எல்லாரோடைய சுதந்திரத்தையும் வச்சுக்கிற ஒரே ஒரு ஆள் அவனாக மட்டும்தான் இருக்க முடியும், டிவியை கிரியேட் பண்ணால் பார்த்திங்களா அவனாக மட்டும்தான் இருக்க முடியும். அதாவது நம்ம கேங்கை பற்றி தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அவன் கேங்குன்றது அவங்களுக்கு டீட்டெயிலாக தெரியல போல், பட் இவங்களுக்கு தெரிஞ்சுமே தெரியாதா என்னன்றது நம்ம டீட்டெயிலாக புரியல, பட் இவங்க பேசுறதுலாம் அப்படி தான் பேசுகிறாங்க. அவங்க பேசிகிட்டு இருக்கோம், நான் கிளம்புறேன் கிளம்பி இங்கே போய் போக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் மோபியஸ் வந்துட்டு இவங்களை ப்ரூன் பண்ண வராரு. அவங்க என்ன பண்ணுறாங்க, மோபியஸ் தள்ளி விட்டு மோபியஸை ப்ரூன் பண்ணுற மாதிரி வந்துட்டு டக்குன்னு அப்படியே நின்றுட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. நான் போகிறேன், எனக்கு போக வேண்டிய டைம் வந்துச்சு, முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க அங்கேருந்து. அதாவது அந்த டெம்பேட வச்சு வேற ஒரு இடத்துக்கு அவங்க போயிடுறாங்க. அங்கே கட் பண்ணி திரும்பி வந்துட்டு லோக்கி சில்வியை அதுக்கப்புறம் வந்துட்டு கேங் த கான்குரரை காமிக்கிறாங்க. நான் இல்லைனா இந்த டிவி இல்லைனா எல்லாமே அழிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேங் த கான்குரரை சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன அப்போ வந்துட்டு இவங்க கேட்குறாங்க, நீ யார்ரா முதலினோடனே, என்னை வந்துட்டு சில பேர் கிங்குன்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து கான்குரர்னு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. இப்போ வந்துட்டு இவர் ஒரு அவருடைய பேக் ஸ்டோரி மாதிரி சொல்கிறாரு. அதாவது வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, டிவியை உருவாகிறதுக்கு முன்னாடி பல வருஷத்துக்கு பல லட்சம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி என்னாச்சுன்னா என்னோட இன்னொரு வேரியண்ட், அதாவது என்னோட இன்னொரு வெர்ஷன், அதாவது லோக்கிக்கு பல வெர்ஷன் இருக்கலாம், அந்த மாதிரி இவரோட இன்னொரு வெர்ஷன் வந்துட்டு 31st century, அதாவது 31st century வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். அதாவது 31st century நம்ம இருக்கிறதே 21st century, ஆனால் இவன் சொல்கிறது வந்து 31st century, இன்னும் 10 நூற்றாண்டுக்கு அப்புறம் சொல்கிறான். அவன் இந்த டைம் லைனில் வந்துட்டு இவனுடைய இன்னொரு வெர்ஷன் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான், அதாவது எர்த்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். அவன் ஒரு சயின்டிஸ்டாக இருந்தான். அவனுக்கு வந்துட்டு பல மல்டிவர்ஸ், அதாவது பல யூனிவர்ஸ் வந்துட்டு
குமிஞ்சு கிடக்குன்றது அவனுக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. அவனுக்கு மேலே பல யூனிவர்ஸ் இருக்குன்றது அவனுக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. அப்போ வந்துட்டு அவனை மாதிரியே இருக்கிற, அதாவது வந்துட்டு எங்களை மாதிரின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறான். ஏன்னா அவனோட இன்னொரு வெர்ஷன் தானே இந்த இந்த ஸ்டோரியில் இருக்கிற வில்லனு. அது கரெக்டாக சொன்னால் இவனோட இன்னொரு வெர்ஷனை பற்றி இங்கே பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் இவங்களோட இன்னும் நிறைய வெர்ஷன்ஸ் இருப்பாங்களே, அந்த எல்லா வெர்ஷனுமே இதே விஷயத்தை தான் கற்றுக்கிட்டு இருந்தாங்க. அதை வந்துட்டு யூனிவர்ஸை பற்றி மல்டிவர்ஸை பற்றி தான் கற்றுக்கிட்டு இருந்தாங்கன்ற மாதிரி சொல்கிறான். அப்போ வந்துட்டு ரெண்டு பேரும், அதாவது வந்துட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே, அதாவது இவங்களுடைய மற்ற எல்லா வெர்ஷன்ஸுமே வந்துட்டு எல்லாம் ஜாலியாக எப்பயும் போல் ஒரு பீஸாக, அதாவது வந்துட்டு ஒரு அமைதியோடு பேசிக்கிட்டோம், அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணிக்கிட்டோம், அவங்க டெக்னாலஜியை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம் வந்துட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்ததாக சொல்கிறாங்க. அதாவது தெரியாத டெக்னாலஜிஸை ஒரு ஆளுக்கு இன்னொரு ஆள் சொல்லித்தரது, தெரியாத ஒரு விஷயத்தை ஒரு வெர்ஷன் இன்னொரு வெர்ஷனுக்கு சொல்லித்தரது. இவனோட வெர்ஷனை பற்றி மட்டும்தான் அவங்க பேசுகிறான். இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா வந்துட்டு, என்னோட எல்லா வெர்ஷனுமே வந்துட்டு என்ன மாதிரி நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க, சில பேர் கெட்டவங்களாகவும் இருக்காங்க, சில இடத்த வந்துட்டு அவங்க கான்கூர் பண்ணுறாங்க, சில இடத்த வந்துட்டு அவங்க போயிட்டு ஆக்கிரமிப்பு செய்கிறாங்க, நிறையா பேரை கொள்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் சொல்கிறான். அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த கெட்டவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு ஒரு யூனிவர்ஸாக போய் அங்கே இருக்க ஒரு ஒரு ஆளையும் வந்துட்டு அடிமைப்படுத்துகிறான் அதில் கொள்கிறான். அங்கே என்ன பண்ணுறான், அங்கே ஒரு போர் நடக்குது, இவன் வந்துட்டு இந்த மாதிரி கெட்டவன் வந்துட்டு ஒரு ஒரு யூனிவர்ஸாக போய் அழிக்கிறனால அங்கே இருக்கிற இன்னொரு வேரியண்ட், அதாவது அங்கே இருக்க இன்னொரு வெர்ஷன் ஆஃப் கேங் த கான்குரர் வந்துட்டு இவங்க கூட சண்டை போடுறதா வந்துட்டு சொல்கிறான். இப்போ வந்து அந்த போர் ஒரு பெரிய போரை வெடிக்க ஆரம்பிச்சிச்சு எல்லா இடத்துலையும். அந்த கெட்டவனுங்கனால நல்லவனுங்களுக்குள்ள பிரச்சனை வந்து அந்த நல்லவனுங்க நிறைய பேர் இறந்து போய் கெட்டவனுங்களை இறந்து போய், அதாவது இவனுடைய வேரியண்ட்டை பற்றி மட்டும் தான் பேசுகிறான். இவனுடைய வெர்ஷன்ஸ் ஆஃப் கேங் த கான்குரர் சண்டை போட்டாங்க, அதனால மல்டிவர்ஸ் வாரே உருவாச்சுன்றதை பற்றி சொல்கிறான். தடுக்க ஒரே ஒருத்தன் தான் வந்தான் அப்படின்னே, அது வந்துட்டு டைம் கீப்பர்ஸ் அப்படின்னு கேட்டேன். டைம் கீப்பர்ஸ் கிடையாது, அது நான் தான் அந்த ஃபஸ்ட்டு வேரியண்ட், நான் ஃபஸ்ட்டு வெர்ஷன், நான் தான் அந்த மொத்த போரையும் தடுத்தேன். அது எப்படின்னா வந்துட்டு ஆலியோ, அது வெளியே ஒரு பெரிய மிருகம் வந்துச்சு, அதை கண்ட்ரோல் பண்ணி தானே இடத்துக்குள்ளே வந்தாங்க அவங்க, அதாவது லோக்கியும் செல்வியும். அந்த பெரிய மிருகத்தை வந்துட்டு ஃபஸ்ட் டைம் கட்டுப்படுத்தினதே வந்துட்டு இவன் தான், அதாவது வந்துட்டு ஃபஸ்ட்டு வேரியண்ட், அதாவது வந்துட்டு இங்கே உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா, இந்த கேங் த கான்குரர் தான். அந்த அந்த பெரிய பெரிய மல்டிவர்ஸ் வாரியை நிப்பாட்டி இதுக்கு ஒரு முடிவு எடுத்துகிட்டு வந்து டைம்லைனோட எண்டில் நான் இப்போ இருக்கேன், டிவியை கிரியேட் பண்ணது நான் தான், இந்த எல்லா இடத்துலையும் ஒரு பீஸ் உருவாகணும், ஒரு அமைதி உருவாகணும், அதனால தான் அதை நான் பண்ணேன்ற மாதிரி சொல்கிறான். அப்போ இவங்க மொதல் நம்பவே இல்லை, பொய் சொல்கிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டைம்லைன் ஒழுங்காக இயங்கணும்னா டிவியும் இருக்கணும், நானும் இருக்கணும், இல்லைன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையில் போய் முடியுன்ற மாதிரி சொன்னோன்னே, அப்போ நீ என்ன பண்ண போகிற, இந்த மாதிரி நிறைய அப்பாவி மக்களுடைய வாழ்க்கை அழிக்க தான் போகிற அப்படின்னோட, அது பண்ண போகிறது நாங்களே, அது இனிமேல் நீங்கள் ரெண்டு பேர் தான் பண்ண போகிறீங்கன்ற மாதிரி வந்துட்டு கேங் த கான்குரர் சொல்கிறான். ஏன்னா வந்துட்டு உங்கள் ரெண்டு பேருக்கு ஒரு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, இந்த ரெண்டு ஆப்ஷன் ஏதாவது ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி, இந்த இடத்த வந்துட்டு நீங்கள் டேக் ஓவர் பண்ணிக்கோங்க, எனக்கு அடுத்து ஒரு ஆள் இருக்கணும்னு தான் நான் நினச்சேன், அதனால் வந்துட்டு இந்த இடத்த நீங்கள் ரெண்டு பேரும் டேக் ஓவர் பண்ணிக்கோங்க, நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து டிவியை வந்து ரூல் பண்ணுங்கள், இந்த யூனிவர்ஸே உங்கள் கையில் தான், அது இந்த மல்டிவர்ஸே உங்கள் கையில் தான்ற மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு மல்டிவர்ஸே உங்கள் கையில் தான், அதாவது இப்போ பொறுத்தவரைக்கும் யூனிவர்ஸ் தான் சிங்கிள் டைம் லைன் தானே போயிட்டு இருக்கு, அதனால் அப்படி வச்சுப்போம், இந்த யூனிவர்ஸே உங்கள் கையில் தான், உங்களுக்கு தான் எல்லாமே இருக்க போது, நீங்கள் தான் எல்லாத்தையும் பண்ணணும், நீங்கள் தான் எல்லாமே வந்துட்டு இந்த டைம் லைன் மெயின்டைன் பண்ணணும். இப்போ தான் என்ன சொல்கிறாருன்னா, அந்த சாக்ரெட் டைம் லைனை வந்துட்டு மறைச்சி வச்சிருக்கேன், மற்ற கேங் த கான்குரருக்கு தெரியாமல் மறைச்சி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ என்னென்னா வந்து இன்னொரு ஆப்ஷன் என்ன சொல்கிறாருன்னா, ஒருவேளை நான் சொல்கிறது எதுவுமே நீங்கள் நம்மளே வச்சுக்காங்களேன், ஒருவேளை நீங்கள் நம்பலை அப்படின்னா வந்துட்டு என்ன கொண்டுருங்க, நான் எதுவுமே சொல்ல போகிறது இல்லை, என்னை கொண்டுட்டு கொண்டுட்டுருங்க, கொண்டுட்டு இங்கேருந்து போயிருங்க, ஆனால் வந்துட்டு இந்த சாக்ரெட் டைம்லைன் மொத்தமாக வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆகிரும், அதாவது வந்துட்டு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிரும், இஷ்டத்துக்கு வந்துட்டு பிரான்ச்சை கிரியேட் ஆக ஆரம்பிச்சிரும், அப்படின்னா மல்டிவர்சல் வார் திரும்பி வரும், என்ன மாதிரி 1000 பேர் வருவான், என்ன மாதிரி 1000 காங்கிரஸ் கான்குரர் வந்து மொத்த இடத்தையும் அழிப்பான், நான் சமாளிக்க நீங்கள் தயாராக இருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்துட்டு என்ன கொள்ளலாம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி, இது எதுவுமே இப்போ கிடையாது, எல்லாமே உண்மை தான், அந்த ரெண்டே ஆப்ஷன் தான் அதுக்கு மேலே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேங் த கான்குரர், இங்கே இருக்க கேங் த கான்குரர் சொல்கிறான். எல்லாத்தையும் டக்குன்னு ஒரு நிமிஷம் பாஸ் ஆகிறான், யோசிக்கிறான், யோசிச்சுட்டு இது வரைக்கும் தான் எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியும், இது வரைக்கும் நடந்தது எல்லாமே எனக்கு தெரியும், இதுக்கப்புறம் நடக்க போகிறது எனக்கு என்ன நடக்க போகுது எனக்கே தெரியாது, அதை முடிவெடுக்க போகிறது நீங்கள் ரெண்டு பேர் தான் அப்படின்ற மாதிரி கேங் த கான்குரர் சொன்னோன்னே, அப்போ வந்துட்டு இப்போ என்னன்னா ஒரு ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய பிரச்சனையே நடக்குது, அதாவது என்னன்னா செல்விக்கு லோக்கிக்கும், லோக்கி என்ன அவன் சொல்கிறாருன்னா அவன் எதுவும் பண்ணாத அவனை கொல்லாத, அவன் சொல்கிறது என்னன்னு கேட்போம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிற உண்மையாக கூட இருக்கலான்னோடனே அவன் சுத்தமாக போய் சொல்கிறான், அவன் நம்பாத அப்படின்ற மாதிரி செல்வி வந்துட்டு அவனை கொல்லலான்னு போகிறாங்க. இப்போ அவனை கொண்டுட்டா ஒரு உண்மையிலே சொல்கிறான், மல்டிவர்ஸ் வர நடந்து ஆரம்பிச்சிச்சுன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, அதை நம்ம கையை மீறி போயிடும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு செல்விகிட்ட சொன்னோன்னே, செல்வி அவன் போய் சொல்கிறான் அதை நீ நம்பாத, அவன் சுத்தமாக இல்லை சொல்கிறது எல்லாமே போய், நீ என்ன அவனை சப்போர்ட் பண்ணுறியா, நீ என்ன உலகத்தை ஆளும் நினைக்கிறியா, இந்த மாதிரி டிவி ஆளணும்னு நினைக்கிறேன், யூனிவர்ஸ் ஆளும் நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவன் கோவப்படுறாங்க. வந்து லோக்கி சமாதானப்படுத்துறாரு, லோக சமாதானம் எப்படிப்படுத்துறாருன்னா சொல்ல வரா இந்த மாதிரி சொல்கிற கொஞ்சம் புரிஞ்சுக்கணுன்னே ஒரு ஒரு லெவலுக்கு என்ன சொல்கிறான்னா, நான் வந்துட்டு எதையுமே பாதுகாக்கணும்னு நினைக்கல, எதுவுமே எனக்கு வேணாம், நான் எதுலையுமே செல்ஃபிஷாக இல்லை, எதுலையுமே நான் சுயநலமாக இல்லை, நான் உன்னை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன், உனக்கு எதாவது ஆயிடக்கூடாதுன் நினைக்கிறேன்னு சொன்னோன்னே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு எமோஷனே கிஸ் பண்ணிடுறாங்க லோக்கியை. இப்போ தான் நம்ம ஆள் லவ் அப்படியே சொல்லிட்டாருப்பா, தான் வெர்ஷனை ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க, ஒரே வெர்ஷன் லோக்கி லோக்கியும் கிஸ் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுப்போமே, ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, கிஸ் பண்ணிவிட்டு அப்போ தான் அவங்க லவ் வந்துட்டு அவங்களுக்கே தெரியுது, இருந்தாலும் தெரியாமல் இருந்திருக்க போது எப்படினாலும் லவ் பண்ணுறது ரெண்டு பேரும் தெரிஞ்சுட்டே தான் தெரியாத மாதிரி இருந்திருக்காங்க. அப்போ வந்து டக்குன்னு அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, நான் ஒன்ன மாதிரி கிடையாது, நான் நீ கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
டக்குனு அவன் வந்துட்டு லோக்கி வந்துட்டு ஒரு பின்னாடி ஒரு டெம்பேடை வச்சு ஒரு போர்ட்டல் கிரியேட் பண்ணி அங்கேருந்து நேராக டிவியக்கே தள்ளி விட்றாங்க. டிவியில் ஒரு ரூமுக்குள்ளே அந்த டோரையும் பூட்டிடுறாங்க. நம்ம லோக்கி சம டென்ஷன் ஐயோ என்ன பண்ண போகிறான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு, ஓ நீ தயாராகிட்டியா அப்படின்ற மாதிரி கேங்க கான்குறது கேட்குறாரு. சில்வி என்ன பண்ணுறான், ஒன்றுமே பண்ண நேராக வந்து சரக்குன்னு வயிற்றுல தூக்கி சொருகிடுறாங்க. அவன் செத்துறான், கேங்க அந்த இடத்துல செத்துறான். சாரக்கு முன்னாடி லைட்டை கண்டடிச்சுட்டு உன்னை சீக்கிரமே மீட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு, உன்னை சீக்கிரமே பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு செத்துறான். சில்வி வந்துட்டு ஏதோ அவங்க என்னன்னு தெரில சம்திங் வந்துட்டு எமோஷன் ஆகிட்டு அப்படியே உட்காந்துடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தா எக்கு தப்பாக டைம் லைன் பிரான்ச் கிரியேட் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. சாக்ரி டைம்லேருந்து எக்கத்தக்க அப்படியே எக்கச்சக்கமாக அப்படியே கிரியேட் ஆகிட்டே போகுது, பிரான்ச் பிரான்ச்சாக கிரியேட் ஆகுது. கொடூரமாக அந்த நம்ம சில்வி பண்ணதை கூட வேறு லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்கு. அங்கங்கிட்டு இஷ்டத்துக்கு பிரான்ச்சாக கிரியேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட வந்துட்டு 60 பிரான்ச் கிட்டன்னு வச்சுக்கலாமே. அதை வந்துட்டு டிவியில் பார்த்துட்ருக்காங்க அந்த கருப்பு சோல்ஜரும் நம்ம மோபியஸும் பார்த்துட்டு, ஐயோ நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது போலேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பதட்டப்படுறாங்க. அவ்வளோதான் எக்குத்தப்பா பிரான்ச் கிரியேட் ஆரம்பிச்ச டைமில் நம்ம லோக்கி அவ்வளோதான் ஐயோ என்ன பண்ணான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவர் பதட்டத்தில் வேகமாக போட்டு நம்ம மோபியஸை பார்க்கலான்னு போகிறாரு. மோபியஸ் அங்கே வந்து சீரியஸாக பேசிகிட்டு இருக்காரு. இப்படியே நிப்பாட்டி அவனை ஒரு பெரிய பிரச்சனை போய் முடிய போகுது, இவ்வளோ டைம்லேயும் ஒரே டைமில் கிரியேட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. லோக்கி வரார். வந்துட்டு நான் அவனை பார்த்தோம், அவன் ரொம்ப மோசமானவன், அவன் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அவனை ஒரு மேகத்துக்கு முன்னாடி போய் கண்டுபிடிச்சோம், அது அழிவத்துக்கு முன்னாடி அவனை கண்டுபிடிச்சோம், அவன் வந்துட்டு ரொம்பவே கெட்டவன், அவன் வந்துட்டு எல்லாத்தையும் பிளான் பண்ணியிருக்கான், அவனுக்கு எல்லாமே தெரியும், எல்லாத்தையும் வந்துட்டு அவன் பார்த்துருக்கான். இப்போ வந்துட்டு அவனை மாதிரியே பல கெட்டவனுங்க வரப்போகிறானுங்க, மில்லியன் கணக்கில் வரப்போகிறானுங்க, அது லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் வரப்போகிறானுங்க. அவனுங்க ஒரு பெரிய போரே கிரியேட் பண்ண போகிறானுங்க, பெரிய ஒரு வார் நடக்க போகுது, மல்டிவர்ஸ் வார், அதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் சொல்கிறாரு. டக்குன்னு ஒரு நிமிஷம் நம்ம மோபிஸ் நிப்பாட்டுறாரு. நீ அன்லிஸ்டாப்பா, இங்கே என்ன பண்ணுற, அது மேல் ஃப்ளோருப்பா 4th ஃப்ளோருப்பா அப்படின்ற மாதிரி சிம்பிளாக சொன்னால், தம்பி நீ எந்த ஊர், இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்க, யார் வேணும் உனக்கு அப்படின்ற மாதிரி ஒரே வார்த்தையை கேட்டுறாரு. யார் நீ மொதல் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. பார்த்தா மோபியஸ்க்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. இது வந்து இது மொத்தமாக ரீசெட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் டைம்ல, எல்லாமே திரும்பி முதலேருந்து ஆரம்பிக்குதுன்ற மாதிரி எனக்கு தோணுது. மேபி அதுதான் கரெக்டாகவும் இருக்கலாம். ஓகே, கேங் த கான்குரர் தான் அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். மொத்தத்தில் ஒருத்தனை அழிக்க இன்னொருத்தன் வந்துட்டே இருப்பான், அழிக்கவே முடியாத ஒரு எண்டே இல்லாத ஒருத்தன்ற மாதிரி தான் கேங் த கான்குரர். ஒருத்தன் நல்லவர் தான், அவனையும் கொண்டுட்டாங்க. அது அவங்க செஞ்ச தப்பால சரியான ஒரு விஷயமானு தெரியல. அதனால பெரிய ஒரு பெரிய வாரே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா வந்துட்டு இவங்க ரெண்டு பக்கமே லாஜிக் இருக்குது. அவன் பக்கமே வந்துட்டு ஒரு நியாயம் இருக்குது, இவங்க பக்கமே ஒரு நியாயம் இருக்குது. நம்ம சைல்டு, அதாவது வந்துட்டு சைல்டு லைஃப் எவ்வளோ முக்கியன்றது புரியும் நிறைய பேருக்கு. அது குழந்தை வாழ்க்கை அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுப்போமே. ஒருத்தவங்க சின்ன பசங்களாக இருக்கும்போது அவங்களோட லைஃப் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க, அது கிடைக்காம வந்துட்டு நம்ம லேடி லோக்கியான சில்வி எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. சின்ன வயசுலேயே வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி டிவியில் கூட்டிகிட்டு வந்து என்ன ஏதுனே சொல்லாமல் ஜட்ஜு மேடை போய் நிப்பாட்டி அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்து வாழ்க்கை ஃபுல்லாக வந்துட்டு அழிவுக்கு பின்னாடியே ஒளிஞ்சு 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 இத்தனை வருஷம் வாழ்ந்து திடீர்னு ஒரு நாள் வந்து டிவியை அழிக்க பிளான் போட்டு எல்லா ரீசர்ச் சார்ஜஸையும் கலெக்ட் பண்ணி அதை வச்சு டைம் லைனை வந்து மொத்தமாக கொலாப்ஸ் பண்ணி அதுக்கு பின்னாடி அவன் இருக்கான்ட்டு பார்க்க தான் டைம் கீப்பர்ஸ் இருப்பான்னு நினச்சா டைம் கீப்பர்ஸ் போய் பார்த்தா டைம் கீப்பர்ஸ் ஃபேக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் லோக்கி கூட சேர்ந்து இது எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. லோக்கி செல்வி சேர்ந்து தான் பார்த்தா லோக்கி அவர் லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் லோக்கி இறந்ததுக்கப்புறம் லோக்கி ப்ரூன் பண்ணிட்டாங்க. ட்ரூன் மனக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த இடத்துக்கு போய் லோக்கி பார்க்குறாங்க. அங்கே லோக்கி மாதிரி நிறையா பிரச்சனை இருக்காங்க, அந்த இடம் முடிவு கிடையாது, அதுக்கு பின்னாடி ஒரு அலாயத்து இருக்குது, அந்த அலாயத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு இடம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது. அலாயத்தை வந்துட்டு அழிக்கிறாங்க, அலாயத்தை டிஃபீட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி போய் பார்த்தா அங்கே ஒரு கோட்டை இருக்குது, அந்த கோட்டைக்குள்ளே போய் பார்த்தா இப்படி ஒருத்தன் உட்காந்துருக்கான். கேட்டால் அவன் தான் கான்குரர்ன்றான், அவன் தான் பெரிய ஆளுன்ற மாதிரி சொல்கிறான், அவனுக்கு எல்லாமே தெரியும்னு சொல்கிறான், எல்லாத்தையும் பார்த்துட்டுன்றதையும் சொல்கிறான். இப்படி தான் நடக்கப்போ முன்னாடியே தெரியுன்றதையும் சொல்கிறான். எனக்கு ரெண்டே விஷயம் தான் பதுக்கி தெரியாது, ஒன்று நீங்கள் எனக்கு கொல்லுவீங்க, இல்லைனா வந்துட்டு எனக்கு பதில் அந்த இடத்த ரூல் பண்ணுவீங்க, எனக்கு பதில் அந்த இடத்த வந்துட்டு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்க, ரெண்டு எதை பண்ண போகிறீங்கன்ற ஒரு கேள்வியை கேட்குறான். நம்ம லோக்கி வந்துட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்போர்ட் பண்ணுறாரு. வேறு வழி இல்லாமல் இவனை வந்துட்டு அங்கேருந்து லோக்கியை மட்டும் அங்கேருந்து அனுப்பி வச்சுட்டு கேங் த கான்குரரை இவங்க கையாலேயே செல்வி கொள்கிறாங்க. அவங்க தப்பு பண்ணாங்களா சரியாக பண்ணாங்களா இதில் எதுவுமே வந்துட்டு அவங்க கையில் இல்லை. இதுக்கு மேலே எல்லாமே முடிஞ்சு போச்சு. யோசிக்க வேண்டிய இதில் யோசிக்காமல் இப்போ தப்பு பண்ணியிருக்காங்களா கரெக்டாக பண்ணியிருக்காங்களான்றது நம்மளுக்கே புரியல. பட் இதுக்கு மேலே எதையுமே மாற்ற முடியாது. கேங் வர போகிறான், வில்லனாக வர போகிறான். எழுத்தோன்னே வில்லனாக காப்பாங்க தான் நினச்சேன், பட் இப்போதைக்கு அவன் வில்லனாக வரலாம். இதுக்கு மேலே வில்லனாக வேறு லெவலில் வரப்போகிறான்னு நினைக்கிறேன். ஆண்ட் மேன் அந்த வாஸ்பில் கூட அவன் தான் வில்லனாக இருக்கான். ஆண்ட் மேன் அந்த வாஸ் செகண்ட் பார்ட்டு, அது வந்துட்டு இப்போ செகண்ட் பார்ட் வந்திருக்கு, அது இதுக்கு அடுத்து வரது. அதை வந்துட்டு சம்திங் வந்துட்டு குவாண்டம் மேனியான்னு நினைக்கிறேன் அந்த மூவியோட பேர். பார்த்தா லோக்கி அனுப்பிட்டு திரும்பி பார்க்குறாரு, மொத்த இடமுமே வந்துட்டு இவன் கண்ட்ரோல் தான் இப்போ. அதாவது வந்துட்டு டைம் கீப்பர் சிலலாம் அங்கே இல்லவே இல்லை. பார்த்தா வந்து டைம் கீப்பர் சிலைக்கு மேலே அங்கே இருக்கிறது இந்த கேங் த கான்குரர் தான். ஆங்கிலத்தை கான்குரர் தான் அந்த மொத்த இடத்த ரூலரு, மொத்த இடத்தையும் வந்துட்டு ஆட்சி செய்கிறது, இதெல்லாம் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது நம்ம கேங்குன்ற மாதிரி ஓப்பனாகவே தெரிஞ்சிருது. டைம் கீப்பர் கிடையாதுன்ற மாதிரி குழப்பறானுங்க. சத்தியமாக எதுவுமே புரியல எனக்கு. கடைசி எண்டிங் தான் எனக்கு சீரியஸாகவே புரியல. இந்த டைம் லைன் மாற்றினதுனால தான் டைம் கீப்பர்ஸ்க்கு பதில் வந்தானா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு குழப்பம் வருது.
இவனுங்க தான் ஒரு வில்லனே உருவாக்கிட்டாங்களான்ற மாதிரி ஒரு சந்தேகமும் வருது. இது எல்லாத்தையும் எப்படி சரி பண்ண போகிறாங்கன்றது நம்மளுக்கு புரியல. இதை தான் போஸ்ட் கிரெடிட் சீன் பேர் சொல்லிடுறேன். போஸ்ட் கிரெடிட் சீன் வேறு எதுவுமே கிடையாது. சீசன் டூ வரப்போகுது. லோக்கி சீசன் டூவில் லோக்கி நம்ம திரும்பி பார்க்கலான்ற மாதிரி வந்துட்டு போஸ்ட் கிரெடிட் சீனில் சொல்லியிருப்பாங்க, அவ்வளோதான். உண்மையிலே இதுக்கு மேலே என்ன நடக்க போகுது, உங்களுக்கு என்ன கெஸ்ஸிங் இருக்குன்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எபிசோடில் வந்துட்டு இந்த ட்விஸ்ட் வந்துட்டு வேறு லெவலில் நான் எக்ஸ்பெக்டே பண்ணலப்பா அப்படின்ற மாதிரி புதுசு எல்லாமே வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாத தான் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பெக்டே பண்ணல அப்படின்னு கேங்க கணக்கான நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதா, வேறு ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுன்னா அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எக்கச்சக்க விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணல, அவனை கொன்னா வந்துட்டு இவ்வளோ கேங்க கணக்குறர் வந்து சண்டைக்கு வருவானுங்கன்றது, அதாவது இவன் தான் எல்லாத்தையும் வந்துட்டு உண்மையிலே தாங்கி பிடிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம வந்துட்டு நான் நம்பலை எடுத்தோடனே நீங்கள் நம்புவீங்களா இல்லையான்றது எனக்கு தெரியல. பட் நான் நம்ப வேலை பார்த்தா உண்மையிலே அவன் தான் எல்லாத்தையும் வந்துட்டு இத்தனை நாளாக வந்துட்டு ஒரு மல்டிவர்ஸ் வார் வராமல் தடுத்திருக்கான். இவன் இறந்தோடனே மல்டிவர்ஸ் வார் வந்து ஸ்டார்ட் ஆகுது, இந்த செகண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கப்புறம் வந்துட்டு மாரோட டைம் லைன் வேறு லெவலில் போய்கிட்டு இருக்குது. எம்சியூவே இப்போ வேறு ரகத்தில் போயிட்டு இருக்குது. இதுக்கடுத்து வாட் இஃப் வருது. வாட் இஃப் வந்துட்டு மெயின் ஸ்டோரி லைன் ஸ்டோரி டைம் லைனில் வராதுன்னு தான் நினைக்கிறேன் நான். அதுக்கடுத்து வரப்போகிற சீரிஸ் தான் சம முக்கியமான ஒரு சீரிஸாக இருக்க போது. பட் இருந்தாலும் வாட் இஃபை விட்டுறக்கூடாதுல, வாட் இஃபே நம்ம கண்டிப்பாக பார்த்துடலாம். அதை பார்க்க நீங்கள் பெருசாக அது மன தேவையில்ல. இந்த லோக்கியோடைய சீசன் டூக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணிங்கன்றது சொல்லுங்கள். சீசன் டூ பார்க்குறதுக்கு இந்த மன தேவையில்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட் இஃப் பார்க்குறதுக்கு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே வந்துட்டு உங்கள் ஃபோனை தேடி நோட்டிஃபிகேஷன் வந்துடும். புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனை தேடி வரும். இப்போ சொல்லுங்கள், லோக்கி நல்லவனா கேட்டவனா? சரி ஓகே, ஒரு பல ட்விஸ்ட்டுக்கு அப்புறம் இந்த சீரிஸ் உண்மையிலே வந்துட்டு வாண்டா விஷனை விட அதிகமாகவே வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. வாண்டா விஷனில் சம்திங் இருக்குங்க, ஏன்னா வந்துட்டு அதில் வந்துட்டு ஒரு லவ்வான ஒரு லவ் ஃபீல் வந்து இந்த ஒரு அளவுக்கு மேலே வந்துட்டு ஒரு செம்மையாக ஒரு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. கரெக்டாக எனக்கு சொல்ல தெரில, ஒரு லவ் ஃபீல் ஈக்குவலாக நம்ம வந்து சம்திங் ஏதோ மிஸ் பண்ணுற மாதிரி கடைசி முடியும் போது வந்துட்டு அப்படியே என்னடா அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு ஃபீல் வர மாதிரி இருந்துச்சு. பட் இதில் அந்தளவுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கல. பட் இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. கண்டிப்பாக வந்துட்டு இல்லை வாண்டா விஷனுடைய சீசன் டூக்கு நான் பயங்கரமாக வெயிட்டிங் வேணால் வந்துருக்கு. அதை ஏற்கனவே போஸ்ட் கிரெடிட் சீனை பற்றி உங்களுக்கு தெரியும், வேறு லெவலில் பண்ணியிருந்துருப்பாங்க போஸ்ட் கிரெடிட் சீனில். இதை நான் வந்துட்டு சீசன் டூக்காக பயங்கரமாக வெயிட் பண்ணுறேன். யார் யாரெல்லாம் லோக்கி சீசன் டூ வாண்டா விஷன் சீசன் டூ என்னென்ன சீசன் டூக்குலாம் வெயிட் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. மறக்காமல் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது லோக்கி எபிசோட் சிக்ஸ் தமிழ் இல்லைன்னு வருத்தப்படும், மறக்காமல் தமிழில் பார்க்குற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. டக்குன்னு அவங்களுக்கு சென்ட் பண்ணிருங்க, இல்லை ஸ்பாய்லர் போட்டு தாக்கிடுவாங்க நம்மள. ட்விஸ்ட் மேல் ட்விஸ்ட்டாக வந்து ஏற்கனவே வந்து இன்டர்நெட்டில் எல்லாம் லீக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை நான் வந்துட்டு எந்த நெட்ஒர்க்குமே ஓப்பனே பண்ணலை, எடுத்தோடனே போனேன், சீரிஸை பார்த்தேன், அவ்வளோதான். பார்த்ததுக்கப்புறம் தான் மற்ற இன்டர்நெட் சைட்ஸ்குள்ளெல்லாம் போகவே ஆரம்பிச்சு. அவ்வளோ ஸ்பாய்லர்ஸ் ரிலீஸ் ஆன உடனே அந்த செகண்ட்லேயே நிறைய ஸ்பாய்லர்ஸ் வர ஆரம்பிச்சு, ட்விஸ்ட்டெல்லாம் ரிவீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்துட்டு யார் யாரெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பார்க்காம இருக்கணும் அவங்களுக்குலாம் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. வந்துட்டு ட்விஸ்ட்டை வந்துட்டு வேறு இடத்துல பார்த்தாங்கன்னா வந்து ஃபீலே போயிடும். அந்த எபிசோடு அந்த எபிசோடு அந்த சிக்ஸ்த் எபிசோடே ஃபுல்லாகவே ட்விஸ்ட் தான் ஆல்மோஸ்ட். அந்த இவங்க எங்கே போனாங்கன்னே தெரியல மொத்தத்தில் சொல்லணும்னா, அந்த கருப்பு ஜட்ஜு அவங்கள பற்றியும் வந்துட்டு அடுத்த சீசன்லாம் தெரிய போகுது. அதுக்காக நான் எத்தனை நாள் தான் வெயிட் பண்ண வைக்க போகிறேன். ஏலோ சரி ஓகே, ஓகே கைஸ் பாய்.